வணக்கம். சற்று முன்பின முக்கிய தகவல். கனமழை காரணமாக 17 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு தமிழக அரசு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி 17 மாவட்டங்கள் என்னென்றா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம், மறக்காம ஸ்கிப் பண்ண போகிறோங்க. அதே போன்று மழை பெய்யக்கூடிய மாவட்டமும் கன்ஃபார்மாக இப்போ நம்ம பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு இதே போன்று முக்கியமான தகவல் ஒன்று கொண்டு தேவையாடினா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலி போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் எக்கச்சக்கமான மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வந்துட்டுருக்கு. முக்கியமாக நேற்று மட்டுமே 23 மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதே போன்று 9/11/2021 ஆகிய தேதிகளை இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் மாவட்டங்களை பார்த்தலாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஒரு சில மாவட்டங்களில் மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிடப்பட்டுள்ளார். தமிழகத்தில் பரவலாக தொடர் கனமழை பெய்துள்ளதால் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிடப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, ராமநாதபுரம், விருதுநகர், கடலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை, விழுப்புரம், மயிலாடுதுறை, நெல்லை, தென்காசி, சிவகங்கை மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதே போன்ற இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பட்சத்தில் 10 மற்றும் 11 கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக சென்னையில் உள்ள முக்காவாசி இடங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையில் உள்ள அனைத்து இடங்கள்லையும் மழை கொட்டி தீர்த்து வந்துட்டு இருக்கிறதுனால சாலை முழுவதும் வெள்ளப்பெருக்காக காணப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு சில பகுதிகளில் மக்கள் வந்து வாழ்வாதாரம் இழந்து ரொம்பவே தவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கங்களில் 6 சுரங்க பாதைகள் நம்மளுக்கு மூடப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை மக்கள் ரொம்பவே தவிக்கின்ற பட்சத்தில் அப்போ அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மட்டுமே இல்லாமல் நம்மளோட முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவங்களுக்கு வேண்டிய நல அனைத்து நலத்திட்டங்களையும் தேவையான உதவிகளும் செய்து வந்துட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, கோதுமை, அவங்களுக்கு தேவையான அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வழங்கி வந்துட்டு இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்குங்க. அதே போன்று 10 மற்றும் 11 தேதிகளில் இடியுடன் கூடிய கனமழை அனைத்து மாவட்டங்களும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.